சந்தோஷமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நமக்காக ஏறெடுக்கிற ஜபங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு ஜபத்தை வைத்து நம்ம ஜபிக்க போகிறோம். ஆபகு 2:3 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என்ன வசனம்? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது போய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அதாவது என்னன்னா, இந்த வசனத்துல என்ன சொல்ல வருதுன்னா, ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அந்த தரிசனம் நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாய் நடக்கும். அவசரப்படக்கூடாது, பொறுமை நமக்கு தேவை. இந்த பொறுமை இல்லாததுனால நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுறோம். எப்படி சவுல் சாமுவேல் வருகிறதற்கு முன்பாகவே பலிகளை செலுத்தி அவன் ஒரு அவனுடைய ராஜ்யபாரம் அவன் கையை விட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணியா இருந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்களேன், அவ்வளவு அவசரம், வெயிட் பண்றான் வெயிட் பண்றான், ஊழியக்காரன் வரலன்னா உடனே அவசரம். நம்ம வீட்லயும் அப்படிதான் வெயிட் பண்ணுவாங்க, யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு அவங்க வரலன்னா பரவாயில்லவா சட்டு புட்டுன்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நோ, ஆண்டவர் சொல்றாரு அந்த பொறுமை நமக்கு தேவை. இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுமை உள்ளவர்கள வந்து எப்படி ஆண்டவர் வந்து அதாவது என்னன்னா, இயேசு மாணவர் எப்படி இருந்தார், பொறுமையா பதில் சொல்வார். யார் என்ன கேட்டாலும், 100 பேர் 100 கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் கொடுப்பாரு, ஷார்ப்பா பதில் கொடுப்பாரு. ஆனா பொறுமையா அவங்கள டேக்கிள் பண்ணுவாரு. இன்னைக்கு உங்களை சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு விரோதமா ஏதாவது காரியங்கள் நடந்து கொண்டிருக்குதா? அவசரப்படாங்க, இதை பண்ணாமா அதை பண்ணாமா, இவங்க இதை பண்ணிட்டாங்க அவங்க அதை பண்ணிட்டாங்க நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பொறுமை அவசியம். உனக்கான தரிசனம் இருக்குல்ல, அது கண்டிப்பா நிறைவேறும், அது நிச்சயமாய் நடக்கும், அது தாமதிப்பது இல்லை, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு என்று வசனம் சொல்கிறது. பொறுமை நமக்கு தேவை. பொறுமை இல்லாதவர்களாக நம்ம இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ளணும். ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா, ஆண்டவர் இந்த அவசர புத்தி எனக்கு வேணாப்பா, பொறுமையாய் நிச்சயத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா பொறுமையா இருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் பொறுமையா இருந்து காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய. அவசரப்பட்டு தவறுகளை செய்தாதபடிக்கு, அவசரப்பட்டு கத்தர் எனக்கு பதில் கொடுக்கல அவள் தான் என கத்தர் நத்தாத்துல விட்டுறாருன்னு சொல்லிட்டு தவறான அன்றவரை யோசனைகளை சிந்தைகளை வைத்து கொண்டு திரும்பி பார்த்துறாதபடிக்கு பொறுமையாய் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த ஒரு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா அநேக முறைகளை அவசர புத்தி வந்துடுது பாதீங்கள, மாற்றுங்க 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 ஆண்டவரே. கபடற்றவர்களாய் பொறுமை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவு வேலையில் ஆண்டவரே, யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்குதோ, எனக்கு இல்லை இடுப்பு வலி ஆண்டவரே, முதுகு வலினால கஷ்டப்படுகிற ஒரு அம்மாவை பார்க்கிறேன், இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால பலன் உண்டாகட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த ஹிப் பெயின் மாறுவதாக, ஆண்டவரே அந்த ஸ்பைனல் கார்ட் பெயின் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். அப்பா நீ சுகத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. பொறுமை உள்ளவர்களாய் பொறுமையின் குணத்தை தரித்தவர்களாய் நாங்கள் எழுந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.